பாமிகூசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து அரிசி அப்பளம் செய்ய போறேன். நான் வந்து ரேஷன் அரிசி இதனால ஒரு கிளாஸ் போட்டேன். ஜவ்வரிசி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சு நைட் ஃபுல் ஊற வச்சிருந்தேன். காலையில் நான் ஆட்டிட்டு இதில் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் தான் போட்டிருக்கேன். சால்ட்டுக்கு வந்து 1/4 பதம் தான், எப்பொழுதுமே வடகத்துக்கு 1/4 தான் நம்ம போடணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, எடுத்துட்டு இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக பாருங்க. இது காட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இந்த இதை நம்ம எடுத்துகிட்டு இதை வச்சு அப்படியே மூடிடணும். மூடிட்டு நீங்கள் பாருங்கள், தண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் பாருங்கள். நான் வச்சுருந்தது இது, இதை நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயப்படலாம், செலவில்லை, யார் வேணாலும் போடலாம். இது பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி தான் நான் எடுத்து பிளாஸ்டிக் சீட்டில் காய வச்சுருக்கிறேன். நம்ம போட்ட வடகம்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக் சீட்டில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் விரிசலாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சூடு ஆரங்காட்டியும் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி விரிசல் கிடைக்கும். நல்லா ஆறின பிறகு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஷேப் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள். சிம்பிளானது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் போட்டேன், இந்தளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. நான் வெயிலில் காய வச்சுட்டு பொறிக்கும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.